அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி மொழி இதில் மொழியை ஆள்வோம் பார்ப்போம் சோமசுந்தர பாரதியார் இவரை பற்றிய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு படிங்க இதில் வந்து வினாக்கள் கொடுத்தாருங்களா அதற்கேற்ற வினையை எழுதுங்க நாவல சோமசுந்தர பாரதியின் நூல் தொகுதி நச்சமிழ் என்னும் கட்டுரையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை எட்டேபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார் அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை இயற்றி தருமாறு வேண்டினார் அக்கூட்டத்திற்கு இரண்டு நண்பர்கள் சென்றிருந்தனர் பலரும் பாடல் இயற்றி கொடுக்க அனைத்து பாடல்களும் நண்பர்கள் இருவரின் பாடல்களே சிறந்ததென தேர்ந்தெடுத்த அப்புலவர் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்தார் அவ்விருவரில் ஒருவர் சுப்ர பாரதியார் மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார் பேச்சாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வாவுசி பெருமிதத்திடம் இவரை குறிப்பிடுவார் இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியுள்ளார் இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர் தசனதன் குறையும் கைகேயி நிறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் முதலில் பல நூல்களை இவர் இயற்றியிருக்கிறார் தொல்காப்பிய பொருளாதார அகத்தினையில் புறத்திணையல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரையெழுதிய இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்றி நடத்தினார் வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்கான இவர் வாதாடியது குறிப்பிடத்தக்கது அவருடைய தீன் தமிழுக்கு சான்று கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்கு எளிதில் பொருள் விளங்கும் தெளிவு இன்றியமையாதது வழக்கில்லா அருஞ்சொற்கள் பொருளும் பல குறித்து மருள வைக்கும் பொது சொற்களும் விரவும் நடையை செய்யுள் வழக்கில் பேச்சிலும் எம்மொழி நடக்கும் இனிமையும் எழிலும் என்றும் உதவும் என்பது எல்லாருக்கும் உடன்பாடு இந்த பத்திய படிச்சுக்கோங்க இந்த பத்தியிலிருந்து எப்படி வினாக்கள் கேட்டாலும் நீங்க அதற்கு விடை எழுதணும் Periyar was not only a great social revolutionary. He was something more than that. He is known as a great champion of the underprivileged, even in this sphere. He was much more than that. His sphere of activity was very wide, and when he took up any issue, he went deep into it, understood all the aspects of it, and did not rest until he had found a permanent solution to it. Communal difference in our source. society where deep rooted and appeared to டு பி features ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டி periyar பெரியார் கேம் ஆன் scene இந்த பத்திரிகை படிச்சுக்கணும் இதற்கு ஏற்ற தமிழாக்கம் பெரியார் பெருமைக்குரிய சமூக புரட்சியை உருவாக்கியவர் மட்டுமல்ல ஒரு வகையில் அதற்கும் மேலான சீர்திருத்தவாதி பின் தள்ளப்பட்ட மக்களின் உயர்வுக்கு நெறி காட்டிய வீரராக அறியப்படுகிறார் இவ்வகையிலும் அவருக்கு இணை அவரே என கூறுமாறு திகழ்கிறார் அவர் எந்த பிரச்சனைக்கு தொட்டாலும் பிரச்சனையை தொட்டாலும் அதை முடிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை அப்பிரச்சனையின் துருவி துழவி அதன் விளைவுகள் குறித்து ஆராய்ந்து தெளிவு பெற்ற பின் ஓய்ந்தது கிடையாது வேரூன்றி இருந்தது பெரியார் தலையெடுத்து அதற்கு ஒரு தீர்வு கண்ட பிறகே சமூகத்தின் நிரந்தர சாபக்கேடான அது களையப்பட்டது அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டல் இலக்கிய நயம் பாராட்டை எப்படி எழுதணும்னு தெரியுமா எப்படி எழுதணும் இது யார் எழுதியிருக்கிறா இந்த பாடல் எழுதியவர் இதில் இந்த பாடல் யார் எழுதியிருக்கா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவரை பற்றிய செய்தி ஆசிரியர் பற்றிய குறிப்பு எழுதிட்டு திரண்ட பொருள் எழுதணும் மைய கருத்து அதுக்கப்புறம் நயம் இப்ப பாருங்க இந்த பாடல் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்கொளத்தார் திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார் இப்ப இந்த பாடலை இயற்றவர் யாரு கவிமணி தேசிய விநாயகம் இவர் வந்து நம்மளோட சமுதாயத்துல பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் முறையை சாடுவதாக உள்ளதுதான் இந்த பாடல் திரண்ட பொருள் இந்த உலகத்துல வாழும் எவருக்கும் அவரவர் பிறந்த பிறப்பினால் பெருமை ஏற்படுதில்லை யாரும் பிறப்பினால் எவருக்கும் உலமை உலகில் பெருமை வாராதப்பா பிறப்பினால் எவருக்கும் பெருமை ஏற்படுதில்லை ஒருவர் சிறப்புற வேண்டுமெனில் அவர் நல்ல செயல்களை செய்பவராக இருத்தல் வேண்டும் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராது அப்படி சிறப்பாக வேண்டுமெனில் நல்ல செய்கையானது வேண்டும் செய்கை செய்ய வேண்டும் எவர் ஒருவர் நச்சைகள் செய்கிறாரோ அவரே எல்லாராலும் விரும்பப்படுகின்ற உயர்குலத்தில் குலத்தில் பிறந்தவராவார் தீமை தரும் செயல்களை செய்பவர் எவரும் நெருங்கி தீண்ட விரும்பாத இழிக்குலத்தில் பிறந்தவர் என்பது இந்த செயலினுடைய இரண்ட பொருள் மைய கருத்து என்ன சொல்றாங்கன்னா பிறப்பினால் உயர்வு தாழ்வு செய்யும் வராது செய்யும் செயலால் மட்டுமே சிறப்பு ஏற்படும் நல்லது செய்பவரை எல்லாரும் என்ன செய்வாங்க போற்றுவர் நல்லது அல்லாதவற்றை என்பதுதான் இந்த திரண்ட கருத்து இந்த தொலைநயம் பார்க்கும்போது எதுகை பிறப்பினால் சிறப்பு என்பவற்றில் எது பாருங்க பிறப்பினால் சிறப்பு என்பவற்றில் ராகரமும் அடுத்தது நன்மை திண்மை ஒன்றி அதனால இது அடி எதுகை மூணாம் நான்காம் அடியில் முதல் சீரிலும் நன்மை திண்மை எனும் சொற்களில் தொடை அமைந்திருக்கிறது அடிதோறும் ஈற்றுச்சீர் பொருந்தி வந்து தொடை வாராதப்பா வேண்டுமப்பா எனும் ஈற்றுச்சீர் ஓசை நயத்தில் பொருந்தியதனால் இயைபு தொடை இதில் பொருந்தியுள்ள சந்த நயம் சிந்துப்பா வகையை சார்ந்தது என்பதை நம்மளால குலப்படுத்தும் அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக எ எடுத்துக்காட்டு பாருங்க இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இப்போது எனக்கு என்னது புரிந்து விட்டது நீயும் புரிந்துக்கொள் இப்ப அடுத்தது பாருங்க நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும் அதுக்கே எப்படி எழுதணும் நிலத்தை கிளற வேண்டுமடா அப்பொழுதுதான் பகுருன்றதுனது வயிறு நிரம்பும் அடுத்தது அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது அன்னைக்கின்றது என்னது அன்றைக்கு அன்னைக்கின்றது அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்துகின்னு போனார் வீட்டாண்ட அப்படின்னா வீட்டருகில் விளையாண்ட அப்படின்னது விளையாடி கொண்டிருந்த குழந்தைய அப்பா எங்கே இழுத்து கொண்டு போனார் அடுத்தது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது அடுத்ததாக ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இரவுக்கு ராவைக்கு ராவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் இதுதான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி நம்ம என்ன செய்யணும் எழுதணும் பேச்சு வழக்காக இருப்பவற்றை அடுத்தது மொழியோடு விளையாடி மொழியோடு விளையாடு இதுல எண்ணங்களை எழுத்தாக்குக இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு உள்நாட்டு சந்தைக்கு பொருள்களை எடுத்து செல்லும் சிறு வணிகர் கூட்டம் பதினேழாம் நூற்றாண்டு என்னது சிதம்பரம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இதை வந்து நம்ம எழுதணும் இந்த படத்தை பார்த்துட்டு இத நம்ம எழுதணும் இதுல என்னன்னா உள்நாட்டு சந்தைக்கு பொருள்களை எடுத்து செல்லும் சிறு வணிகர் கூட்டம் சித்தரிக்கப்பட்டுள்ளது இப்போ பண்டைய காலத்தை தொட்டிலிருந்து இந்த இன்னை காலைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான வணிகமானது நடைபெறுது இந்த தமிழகத்துல வந்து பேரூர்கள்ல என்னது சந்தை வாரத்துல ஒரு நாள் கூடுவாங்க அங்கே அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் அவங்கவுங்க ஊர்ல என்னென்ன விளைஞ்சிருக்கோ அந்த காய்கறிலாம் தானியங்கள் வளர்ந்த ஆடு மாடு கோழி முதலானத்தை எல்லாம் கொண்டு வந்து விற்பனை செய்வதை நம்மளால பார்க்கலாம் இந்த ஓவியத்தை பார்க்கும்போது பழங்கால தொட்டே தமிழகத்தில் இந்த வகையான வணிகம் நடைபெற்று வந்துள்ளது நம்மளால் அறிய முடிகிறது என்று நீங்க எழுதணும் அடுத்தது வெட்டியும் முட்டியும் பேசுதல் கிராமங்களை நகரமாக வளர்ச்சியா கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சியா அப்படின்ற தலைப்புல இருக்கு கிராமங்கள்ல நகரமாவது வளர்ச்சியா வீச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரியும் நகர பத்தியும் உங்களுக்கு தெரியும் கிராம மக்கள்லாம் உழைக்கிற அளவுக்கு நகர மக்கள் என்ன செய்யறாங்க உழைக்கிறாங்களா இல்லை ந நாகரிகமாக எல்லா வசதிகளுமே அவங்க என்ன செய்யறாங்க பெற்று வாழ்கிறாங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதனால வாழ்க்கை தரமானது அவங்களுக்கு எப்படி உயர்ந்திருக்கு எல்லா இடங்களிலுமே வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்கு கிராமத்தில் உழைக்க தயாராக இருந்தாலும் வேலையும் வேலைக்கு தக்க கூலியும் கிடைக்கிறது இல்லை இந்த நிலை மாற கிராமங்கள் நகரமாக வேண்டும் அந்த மாதிரி ஆவாதான் வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி என்பவர் பேசுற மாதிரி அது மேகலை என்ன சொல்றா எல்லாருக்கும் வணக்கம் நகரங்கள்ல வேலை வாய்ப்பு தெருவெல்லாம் கொட்டி கிடக்கு போலவும் நாள்தோறும் மக்கள் சுக வாழ்க்கை வாழ்வது போலவும் இங்க பேசுறாங்க நா நகரத்துல மக்கள் தெருக்களை ஒண்டி பிழைக்கும் வாழ்க்கை தான் நடத்துறாங்க இதை நகரத்துக்கு சென்றார் அறிவன் வீடு கட்டும் பாட்டாளி வீதியிலே வாழ்கிறான் என்று ஒரு கவிஞர் பாடிய கா காட்சியை தான் நம்மளால காண முடியுது சாக்கடை ஓரங்கள்ல சுகாதாரமற்ற வாழ்வு வாழறாங்க அரை வயிற்றுக்கு சோறு தின்றாலும் அமைதியான வாழ்வு சுகாதாரமான வாழ்வுதானே நடத்துகிறோம் சென்னை நகர் வேண்டாம் அருகில் உள்ள பெரிய நகரத்துக்கு சென்று பாருங்க வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியா இருக்குதுன்னு சுகாதாரமற்றமா மாறி இருக்கு என்பதை நம்ம காணும் பார்க்கிறோம் நகரங்களில் மக்கள் தண்ணிக்கு என்ன பாடுபடுறாங்க விடியகால ஏஞ்சி சாலை ஓரங்களை கழிப்பிடங்களை மாற்றி உள்ளதை தானே நம்மளால பார்க்க முடியுது கிராமங்கள் நகரமா ஆனால் அதுதான் வாழ்க்கை என்பதற்கு நம்ம இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வேறூரே சான்றாக உள்ளது எனதான் கிராமங்கள் நகரமாக மாதலால் மக்கள் வாழ்வுக்கு வீழ்ச்சியாகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மேகலை சொல்றேன் கடைசியாக என்ன சொல்லுவாங்க தீர்ப்பு சொல்லும்போது போது நகர வாழ்வு சிறந்தாக இருந்தாலும் அதுல காணப்படும் குறைகளையும் கிராம வாழ்வு சிரமமானதாக இருந்தாலும் அதிலுள்ள சிறப்புகளையும் சிந்தித்து வெகு அழகாக பேசினீங்க எப்போதும் எச்ச இலை அதன் குறை நிறைய ஆராய்ந்து அறிந்து தெளிந்து செய்வீர்கள் என நான் புரிஞ்சுட்டேன் இத்தகைய பட்டிமன்றம் உங்கள் சீர்த்த அறிவை கூர்மைப்படுத்தும் அதனால கலந்து பேசி பழங்குங்க சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஈற்றடி எழுத்து துளிப்பாவை நிறைவு செய்க துளிப்பானா என்னன்னா ஜப்பானிய மொழியில தோன்றிய ஐகு அஞ்சு ஏழு ஐந்து என்னும் அசை அமைப்பால் உடையதாக ஜென் தத்துவத்தை விளக்குவதாகவும் இயற்கை போற்றுவதற்கும் பயன்படும் தமிழ் இலக்கியத்துல இவ்வடிவத்தில் அமைந்த கவிதைகள் சமூக விமர்சனத்திற்கும் சமூக கேடுகளையும் சாடுவதற்கு பயன்பட துளிப்பாவானது படிமம் குறியீடு தொன்மம் முரண் அங்கதம் விடுகதை பழமொழி வினாவிடை ஓமை உருவம் என பல்வேறு முறையில அமைந்திருக்கு இப்போ துளைப்பாவில் அமைந்த ஒரு கவிதை பாருங்க சுட்டிருக்கும் சூரியனை இமைக்காமல் பார்க்கிறது சூரியகாந்தி அதே மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பூட்டிய வீட்டிலும் பூத்து சிரிக்கிறது எது முல்லை அது மாதிரி உணவுகள் கொடுத்துருக்கிறது நாலு கவிதை முடிக்கணும் விழும் மரங்கள் அழியும் காடு எது பாளையாக அடுத்தது அப்படி என்ன சொல்லிய காற்று குதி தாடுகிறது மேகம் நீயாய் நீ ஈயாய் நீ அடுத்தது பூத்த மலரொன்று பறக்கிறது பறைக்கிறது வண்ணத்து பூச்சி வானம் அழிகிறது பூமி சிரிக்கிறது விழுந்த மழையால் அடுத்தது கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இதுல பாருங்க சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அதுல அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அகம் புறம் சார்ந்த நூல்கள் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பத்து பாட்டுலையும் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் கொடுத்துருக்குறாங்க இத நீங்க என்ன பத்தியாக எழுதணும் எப்படி எழுதணும் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்த இலக்கிய செல்வங்களுள் மிக மிக தொன்மையானது சங்க இலக்கியங்கள் அவற்றில் எட்டு தொகை பத்து பாட்டு என்னை இருவகையாக பிரிப்பர் தொகை என்பது பல பாடல்கள் ஒன்றாக இணைத்து தொகுக்கப்பட்டதை குறிக்கும் பாட்டு என்பது ஒவ்வொரு நொடி நெடிய நெடிய தனிப்பாட்டை குறிக்கும் சிறு பாடல்கள் பலவற்றை ஒன்று சேர்த்து தொகுத்ததை தொகை நூல்கள் என்பர் இது மொத்தம் எட்டு ஆகையினால என்னது ஒன்றிணைத்து எட்டு தொகை என குறிப்பிடினர் இந்த தொகை நூல்களில் பாடல்களை காதல் வாழ்க்கை குறிக்கும் அகம் போர் வாழ்க்கை குறிக்கும் புறம் என வகைப்படுத்தி தொகுத்திருக்கிறாங்க எட்டு தொகை மூணு நச்சினை குறுந்தொகை ஐங்க புறப்பொருள் தொகுப்பாகும் என்பது அகம்புறம் என்னும் பொருள் சார்ந்த தொகுப்பாகும் நீண்ட நெடிய பத்து பாக்களாகிய தொகை பத்து பாட்டு ஆகும் இந்த பத்து பாட்டு கூட அகம்புறம் சார்ந்த பகுப்புகளை அமைஞ்சிருக்கு குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல் வாழை பட்டினப்பாலை என்னும் நான்கும் அகப்பொருள் சார்ந்தது மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை என்னும் ஆறும் புறப்பொருள் சார்ந்தது எழுதணும் அடுத்தது கீக்காணும் பகுதியை படித்து பார்த்து பிறமொழி சொற்களை கண்டறிந்து தமிழ் படுத்துக இதுல பாருங்க சர்க்கார் சர்க்கார் சர்க்கார்னா என்னது அரசாங்கம் கொடுக்கும் சம்பளம் ஜீவனத்துக்கு அப்படின்னா என்னது வாழ்க்கைக்கு இதுக்கு வாழ்க்கைக்கு போதுமா அதற்குள் ஜீவனம் நடத்த முடியுமா ஜீவனம்னா என்னது வாழ்வு என்று அவர் சிந்தித்து கிடையாது சிந்திக்க முயன்றதும் கிடையாது எல்லாம் மாயை மாயைனா என்னது இருப்பது போல் தோன்றுவது உள்ளுறை நிற்கும் ஆத்மா மாசுபடவில்லை ஆத்மான உயிர் ஆன்மா உடலில் இருந்து வேறுபட்ட பொருள் ஓகேவா தான் வேறு இந்த மாயை வேறு மாயைனா இருப்பது போல் தோன்றுவது இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம்னா பெரிய வெளியை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு அம்சம் என்று திடமாக நம்பியிருந்தார் ஏனென்றால் அவரது ஆத்ம விசாரத்தை அப்படின்னா எனது உயிர் பற்றிய கவலையை சோதனை போட்டு பார்க்க இதுவரை தெய்வத்துக்கோ தினம் முழுவதும் தன்னை படைத்தவனுடைய தன்மையை இஸ் புடம் போட்டு நெருப்பில் இட்டு பார்ப்பது போல தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தது இது எழுதணும் அடுத்தது ஆளுமை திறன் நிற்காதக்தர்கள் இருக்க பாருங்கள் ஆளுமை திறன் என்பது ஒருவரது ஒழுங்கமைந்த இயங்கியல் நடந்ததை நடத்தை உணர்வு சிந்தனை ஆகியவற்றை குறிக்குது தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனைகள் அடிப்படை ஒழுக்கம் உடற்பயிற்சி ஆகிய அனைத்தையுமே ஆளுமை பண்புகள் அடங்கும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பஸ்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல இமையா இரு சக்கர வாகனம் ஓட்ட பழகுகிறாள் ஓட்டுகையில் இடையில் தடுமாறி கீழே விடுகிறாள் கற்றுக் கொடுக்கும் அவளுடைய அண்ணன் உன்னால் சக்கர வாகனம் ஓட்ட இயலாது என்கிறான் நீங்கள் இமயமாக இருந்தால் என்ன செய் சொல்வீர்கள் நான் இமயவாக இருந்தா என்ன செய்வான் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த இரு சக்கர வாகனத்தை ஓட்ட பயிற்சி செய்வேன் முயன்றால் முடியாது உலகத்தில் எதுவும் இல்லை அதுவும் பெண் பிள்ளை என்றால் முயற்சி செய்ய முடியாதா நான் மேற்கொண்ட பார்வையோடு செயல்படுவேன் வீட்டிற்குள் பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாரதியார் சொன்னதை செயல்படுத்தி என் அண்ணனை வியக்க வைப்பேன் அவன் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றியுரை நிகழ்த்த ஆசிரியர் அழைக்கிறாங்க அந்நிலையில் நீவர் என்ன செய்வீர்கள் அப்படின்னும் போது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கன் என் அன்பு கலந்த பணிவான வணக்கம் எங்கள் பள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக எங்கள் அழைப்பை ஏற்று பல பணிகளுக்கு இடையிலும் சிரமம் பாராது வந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி எங்களை விழிப்படைய செய்த சிறப்பு விருந்தினருக்கு எம் நன்றியை அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்குரிய ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த விழாவை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பு தந்த அனைத்து மாணவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது படிப்போம் பயன்படுத்தும் அபிடாவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆணை உறுதி ஆவணம் அடுத்தது அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை கன்விகேஷன் அப்படின்னா தண்டனை ஜொருடிஷன் அதிகார எல்லை பிளைன்டிஃப்னா வாதி படிப்போம் பயன்படுத்துவோம் இது எதை சொல்கிறாங்க நீதிமன்றத்தை அஃபிடாவிட் அப்படின்னா ஆணை இறுதி ஆவணம் அலிகேஷன்னா சாட்டுரை கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை ஜூடிஷிஷன் அப்படின்னா அதிகார எல்லை பிளைண்டிஃப்னா வாதி இது வரைக்கும் நம்ம மொழிபெயர்ச்சியை பார்த்தோம் நன்றி